திருச்சி சிறையிலிருந்து கருணாநிதி வழங்கிய இலங்கை தமிழர்கள். திருச்சி மத்திய சிறையில் தண்டனை கைதி விசாரணை கைதியான 1200 மேற்பட்டோர் உள்ளனர். மேலும் இந்த சிறை வளாகத்தில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட 109 உள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள். இந்த சிறப்பு முகாமில் உள்ள இவர்கள் தாங்கள் சுயமாக சமைத்து சாப்பிட தினமும் உணவுப்படியாக ₹175 வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழ்நாடு அரசின் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவிட வேண்டுமென தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அதற்காக உதவிடும் வகையில் இலங்கை தமிழர்கள் தங்களது ஒருநாள் உணவுப்படி மற்றும் தங்களது சேமிப்பிலிருந்தும் மொத்தம் ₹18,000 முதலமைச்சரின் நிவாரண நிதியாக வருவாய்த்துறையினர் முன்னிலையில் துணை ஆட்சியர் ஜமுனா ராணியிடம் இன்று வழங்கினர். சிறப்பு முகாமில் இருந்து தங்களை விடுதலை செய்ய கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையிலும் நீதி வேண்டும் என போராடும் அவர்கள் கருணாநிதி வழங்கிய செயல் பலதரப்பட்ட மக்களையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. கண்ணீர் மல்க வேண்டுகோள். தமிழக அரசுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும், நாங்கள் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள அகதி முகாமில் வசித்து வருகிறோம். எம்மை நீதிமன்ற பிணையில் விட்ட போதும் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாம் என்னும் சிற்றவதை முகாமில் தக்க வைக்கப்பட்டுள்ளோம். இதனால் எமது குடும்பங்கள் அன்றாட உணவு உடை போன்ற அத்தியாவசியமான தேவை கூட இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் நாங்கள் மிகுந்த மன உளைச்சல் அடைகிறோம். எம்மை கருணை அடிப்படையில் உடனடியாக விடுதலை செய்யும்படி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுக்கிறோம். இல்லாத பட்சத்தில் வேறு வழியின்றி தற்கொலை செய்யும் முடிவுக்கு தள்ளப்படுகிறோம். இந்த வேண்டுகோளை ஊடகங்கள் தமிழக அரசுக்கு கொண்டு செல்லுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுகிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.